ட்ரெயினிங் பல்ஸ் ஓடைக்கலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். யூஎஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய இம்பேக்ட் என்ன மாதிரி இருக்கும், எந்தெந்த செக்டர்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், அதில் பர்டிகுலர் எந்தெந்த ஸ்டாக்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கு வந்து லாஸ்ட் 3 எலெக்ஷன் அப்புறம் மார்க்கெட் எப்படி இருந்ததுங்க விஷயத்துலாம். 2004 வந்து மார்க்கெட் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 2008 டவுன், 2012 லேசாக டவுன் ஆயிருக்கு, 2016 அதை விட கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. இப்போ 2020 ஏதோ ப்ரெடிக்ஷன். ஸோ நிறைய பேர் வந்து ட்ரம்ப்பு வந்து வின் பண்ணார்னா மார்க்கெட் அப்படி ஸ்டேபிளாக இருக்கும், சப்போஸ் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து வின் பண்ணார்னா மார்க்கெட் வந்து அவர் எடுக்கிற டிசிஷன், ஸோ மார்க்கெட் ஃபால் ஆகும். ஏன்னா வந்து நிறைய இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா யூஎஸ் எலெக்ஷனில் வந்து போன தடவை ட்ரம்ப் உள்ளே வரும்போது என்ன பண்ணாருன்னா யூஎஸ் எம்ப்ளாயிக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் தான் மித்தவங்களுக்கு. அதே மாதிரி வந்து ரஷ்யன் விசாவில் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட், யூஎஸ் சைனாவுக்கு அந்த ட்ரேட் வார் வந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம இதோட பேண்டமிக் இஷ்யூவும் நமக்கு வந்திருக்கு. ஸோ எப்படி வந்து அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இதனால் எந்தெந்த செக்டரில் இம்பேக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னா இது வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து ஐடி செக்டார் அண்டு ஃபார்மா செக்டர். இந்த ரெண்டு செக்டார் தான் மெயினாக வந்து இதில் வந்து ஃபோக்கஸ் ஆக ஃபோக்கஸ் ஆகிற செக்டார்ஸ். ஏன்னா இது வந்து இப்போது ஐடி வந்து யூஎஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு, இப்போ ஃபார்மா இப்போ நம்ம இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி நிறைய இருக்குது ஃபார்மா. ஸோ உலகத்துக்கே சப்ளை இந்தியாவிலேருந்தான் போயிட்டு இருக்குது, யூஎஸ்க்கும் நம்ம சப்ளை நம்ம தான் பண்ணுறோம் மோஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து எப்படி இதெல்லாம் வந்து பண்ண போகிறாங்க, ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் பற்றி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி லாஸ்ட் 3 எலெக்ஷன் வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து நெகட்டிவில் தான் இருந்திருக்கு. அதனால் இந்த தடவை நெகட்டிவில் தான் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் கீ ஸ்டாக் ஐடி ஸ்டாக், இது வந்து ஃபார்மா ஐடி. ஏன்னா வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து அதிகமாக ரெவன்யூ வந்து ஐடி கம்பெனி மூலயமா வருது ஃப்ரம் யூஎஸ். ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் ஃபுல்லாக யூஎஸ்லேருந்து தான் கிடைக்குது ஐடி கம்பெனி. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அதிக ரெவன்யூ வருது ஐடி கம்பெனி மூலயமா. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி, இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், விப்ரோ அண்டு டெக் மஹிந்திரா, இந்த கம்பெனி மூலயமா நிறைய ரெவன்யூ நமக்கு வருது ஸ்டாக் மார்க்கெட்டு. எஃப்ஐஆர்னு சொல்லி டிஐஆர்னு சொல்லி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ டாப் பெர்ஃபார்மன்ஸ் ஐடியும் ஃபார்மாவும் பார்க்கும்போது, ஸோ இந்த கிராப் பார்த்தீங்களா, இந்த கிராப் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த் கேர். ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறது வந்து பிங்க் கலர் இருக்கிறது வந்து ஹெல்த் கேர். ஹெல்த் கேர் வந்து மார்ச்லேருந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு. இது வந்து பர்சன்டேஜ், ஓகே, இது பர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட 40% மேலே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது ஹெல்த் கேர். அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து டெக்னாலஜி தான், டெக்னாலஜி அது கிட்டத்தட்ட 40% இருக்குது மார்ச்லேருந்து அப்படியே. அதாவது இவந்தோ இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் இந்த ரெண்டு செக்டார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து லாஸ்ட் ப்ரைஸ் சென்செக்ஸ், இது நம்மளோட சென்செக்ஸ். இது வந்து எஸ்என்பி, அதாவது வந்து இது வந்து எஸ்என்பி, அதாவது யூஎஸோட எஸ்என்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட இண்டெக்ஸ் பெர்ஃபார்ம் இவ்வளோ இருக்குது. பட் ஐடி செக்டாரும் ஃபார்மா செக்டாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு மார்ச்லேருந்து இப்போ அக்டோபர் வரைக்கும் சொல்லிட்டு ஒரு அனலைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபார்மா செக்டரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கம்பெனிஸ் என்னென்னா சன் ஃபார்மா, டாக்டர்ஸ் ரெட்டிஸ், ஷிப்லா, லூபின், ஆரோபிந்த் ஃபார்மா. ஏன்னா இந்த டாக்டர் ரெட்டிஸ், லூபின் வந்து ஆல்ரெடி வந்து யூஎஸ் மார்க்கெட்லேயும் வந்து அவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏடிஆர் மூலயமா லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏடிஆர் சொல்லுவாங்க, இந்தியன் கம்பெனி அங்கே போய் இது பண்ணாமல் ஏடிஆர் சொல்லுவோம். ஸோ டாக்டர் ஷெட்டி, லூபின் ரெண்டுமே அவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்மா செக்டரில் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கம்பெனிஸ் இதுதான். டாலர் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு, அப்புறம் வந்து இந்த டேக்ஸ் ரேட்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா ஐடி செக்டாரும் ஃபார்மா செக்டாரும் இதனால் வந்து அதிகப்படியமான ஏற்றத்தை பார்க்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஆட்டோ செக்டார் சொல்கிறாங்க, ஆட்டோ செக்டார். ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து சைனாவை விட்டு வெளியே வராங்க, வெளியே வரும்போது இந்தியாவில் வந்து தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண வராங்க. இந்த ஆட்டோ செக்டார்ஸ்ல வந்து முன்னாடி கம்ப்ளீட் வந்து சைனா டிபெண்ட் பண்ணுது. சின்ன சின்ன மைக்ரோ இந்த சிப்ஸு, அதே மாதிரி ஷிப்பு, இந்த நிறைய ஸ்பேர் பார்ட்ஸில் சைனா டிபெண்ட் பண்ணுது. இப்போ யூஸ்க்கும் நிறைய பேர் அங்கே வந்து வெளியே வர சொல்லியிருக்காங்க.
அதனால் நம்ம நம்மளோட மேனுஃபேக்சரிங் நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கம்பெனிஸ் வந்து டாடா மோட்டார்ஸ், மதர்சன் சுமி, பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரி அண்ட் பாரத் ஃபோர்ஜ். இந்த நாலு கம்பெனி வந்து கீ ஸ்டாக்ஸ்னு சொல்லிட்டு வந்து அனலைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம வந்து இந்த செக்டர் வைஸ் பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு வாங்க. இப்போ நம்ம நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டவுன் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஓகே, 11,500 நோக்கி போயிட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான் நான் ரெடி சொல்லியிருந்தேன், 11,620. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 11,567 நம்ம எது சொல்லியிருந்தோம், 11,567. இப்போ அதை நோக்கி தான் வந்து இப்போ மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா அதான் சொல்லியிருந்தேன், லாங் டைம் இன்வெஸ்டர் யாருமே இப்போ என்ட்ராகாதீங்க, யூஎஸ் எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் என்ட்ராகுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ரெசிடென்ஸ் வந்து 11,780. பட் மார்க்கெட் அது கீழே நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ கரண்டாக 11,575 இருக்குது. ஸோ 11,677 ஸ்ட்ராங் அடுத்த சப்போர்ட்டு. பிரேக் பண்ணிச்சுன்னா 11,500 பொசிஷன் வச்சுக்கோங்களேன். யூஎஸ் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சுன்னா மார்க்கெட் இனி எதிர்பார்க்கும். நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நிறைய அனலிஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து டிசம்பர் எக்ஸ்பிரி மந்த்துக்கு வந்து 11,000 பியில் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் என்ன சைட்டில் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. மார்க்கெட் 11,000 போயினா வந்து ஆல்ரெடி 11,500 வந்துச்சு. இப்போ யூஎஸ் எலெக்ஷன் நெகட்டிவில் இருந்துச்சு, அப்படின்னா இனி மார்க்கெட் ஃபால் ஆகும். ஸோ 11,500 11,000 கூட போகலாம், 10,800 கூட போகலாம். ஓகே, சரி. இப்போ நம்ம மூணு செக்டார் பார்த்தோம்லையா, அந்த மூணு செக்டாரோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். ஐடி செக்டார், அதாவது ஐடி செக்டார் நம்ம அக்டோபரில் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் ஃபஸ்ட்டு வந்து நல்லா இருந்தது. அப்புறம் மார்க்கெட் அப்படியே இப்போ ஒரு கன்சாலேஷன் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு ஐடி செக்டார். ஸோ கன்சாலேஷன் ஸ்டேஜ் இந்த லெவலில் வந்து நம்ம பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக வந்து இனி கொஞ்சம் டாலர் ரேட் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா மறுபடியும் எனக்கு மார்க்கெட் கீழே இறங்குறது சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து 20,841 இருக்குது. அடுத்த இதோட சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 20,340, அதான் ஸ்ட்ராங் சப்போர்ட். யூஎஸ் எலெக்ஷன் வரைக்கும் இது மெயின்டைன் ஆகும். 100-500 பாயிண்ட்டு அப்படியும் மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே வரும். ஸோ நல்ல ஒரு ஒரு நமக்கு உள்ளே வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் அமையும். மார்க்கெட் கீழே கிட்டத்தட்ட 11,000-10,800 வரைக்கும் 100-700 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சுன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஏன்னு சொல்கிறீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ பேண்டமிக் இஷ்யூனாலும் கூட இன்றைக்கி இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா, டிசிஎஸ் எல்லாமே நல்ல ஒரு குவார்டர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ஐடி ஃபார்மா செக்டர் தவிர இது எல்லா செக்டாரும் டவுன் தான். இந்த ரெண்டு செக்டாரும் தான் இந்த பேண்டமிக் இஷ்யூ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ கீழே இறங்கும்போது இன்வெஸ்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம ஃபார்மா பார்க்கும்போது ஃபார்மா ஆல்மோஸ்ட் அந்த கீழே அந்த கரெக்ஷனுக்கு வந்துருச்சு. கீழே மேலே வரைக்கும் ஏறினது கீழே வரைக்கும் வந்திருக்கு. அந்த கன்சல்டேஷன் லெவல் இங்கே தான் எல்லோ 11,000. இப்போ 11,192 இருக்குது. 11,000 தான் அதோட சப்போர்ட்டு. இதுதான் கன்சல்டேஷன் லெவல். இப்போ நம்ம வீக்லி சார்ட்டை கூட பார்க்கலாம். வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லோ இந்த கன்சல்டேஷன் லெவலுக்கு வந்திருக்கு. மார்க்கெட் 11,000 இப்போ 11,200 இருக்குது. இது கன்சல்டேஷன். இந்த கன்சல்டேஷன் இதை உடச்சிச்சுன்னா கண்டிப்பாக யூஎஸ் எலெக்ஷன் உடச்சிச்சுன்னா அது யூஎஸ் எலெக்ஷன் இம்பாக்டால இருக்கலாம். மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். 10,200 அந்த லெவல், 10,200-10,500 வரைக்கும் வரும். இப்போ வந்து கரெக்டாக அந்த அதோடய சப்போர்ட் வந்து டச் பண்ணியிருக்கு. எலெக்ஷன் அந்த டாலர் ரேட்டு, அந்த டாக்ஸேஷன் எல்லாமே ஒரு ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே ஏறும். இப்போ நம்ம ஆட்டோ செக்டர் பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டர் கீழே நோக்கி தான் போயிட்டு இருக்குது. ஓகே, கீழே நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம வீக்லி சார்ட் பார்த்து தெரியும் இல்லா, கிட்டத்தட்ட ஒரு சைட் வைஸ் மாதிரி தான் இருக்குது. வீக்லி பார்க்கும்போது ஒரு சைட் வைஸ் மாதிரி இருக்குது. இதோட லாஸ்ட் சப்போர்ட் இதுதான், 7,600 சப்போர்ட். 7,600 அதோட சப்போர்ட் உடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக கீழே வர. இங்கே பாருங்கள் இந்த சப்போர்ட் உங்களால் தெரியும், இங்கேயும் அப்படி தான் இருக்குது. அந்த சப்போர்ட்டை உடச்சின உடனே மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு. அதாவது எப்போனா நம்ம 2019 இதே அக்டோபர் 29ஆம் தேதி 29, அப்புறம் நவம்பர்லாம் டிசம்பர்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட்டை உடச்சிருச்சு, உடச்சி கீழே போயிடுச்சு. மார்க்கெட் 4,800 வரைக்கும்லாம் போயிருக்கு மார்ச்சில் நம்ம அந்த பேண்டமிக் இஷ்யூனால். இப்போ உடைக்குதுன்னு அப்படின்னா அது யூஎஸ் எலெக்ஷனால் தான் உடைக்கும். உடச்சி சப்போர்ட் உடச்சிச்சுன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வரும், இந்த லெவலுக்கு வரும். 6,000-7,000 வரும். 100-700 பாயிண்ட் கீழே டவுன் ஆகும். ஸோ நம்ம இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம சொன்ன ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இறங்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. லாங் டைம் இன்வெஸ்டர் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃப்ரைடே, நெக்ஸ்ட் வீக் யூஎஸ் எலெக்ஷன் நவம்பர் 3rd,
அவங்க ஓகே. அதுக்கப்புறம் அந்த நல்லா வர்றதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் லாங் டேர்முக்கு. நிஃப்டி இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர், அதாவது நிறைய மார்க்கெட் வந்து நேற்று கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப்ல நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு, அப்புறம் மார்க்கெட் மறுபடியும் பிக்கப் ஆச்சு. இப்படியே நிலை நம்ம தான் போயிட்டு இருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் ஃபுல்லி ஏற்றம் தான், ஃபுல்லி ஏற்றம் அதே லெவலுக்கு இறங்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம இதுதான் நம்ம இன்னும் ரீட்டைல் இன்வெஸ்ட் வந்து ஏமாந்து போகிறது. மார்க்கெட் அப்பில் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னு டக்குன்னு ஒரே நாளைக்கில் இறக்கிட்டாங்க. அதனால் ரீட்டைல் இன்வெஸ்டர் லாங் டேர்ம் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும். எதிர்பார்க்குறது வந்து 11,000 வரைக்கும் வர எதிர்பார்க்குறோம். 11,000 இல்லாட்டி கீழே உடச்சிச்சுன்னா 11,800 சாரி 10,800 இந்த லெவல், 11,500 இப்போ அந்த ரேஞ்சில் இருக்குது, 11,884 இருக்குது. உடச்சிச்சுன்னா யூஎஸ் எலெக்ஷனில் மார்க்கெட் கீழே விழுகும். 11,000 10,800 லெவல் வரும், 10,800 அந்த லெவல் தான் அடுத்த. ஸோ அங்கே வரும்போது நம்ம லாங் டைமுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்து நல்லபடியாக ட்ரை பண்ணுங்கள், ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுறாமல் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். யூஎஸ் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.